நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். கூடுதல் விவரங்களை செயலாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், விரிவான விவரம். விக்னேஷ், சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது வீட்டில் இருந்து வெளியே வந்தபடி ரசிகர்களிடம் புத்தாண்டு வாழ்த்தை நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக பார்த்தோன்னா ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாள், அதே போன்று புத்தாண்டு, பொங்கல் ஆகிய பண்டிகை காலங்களில் தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அவரிடம் வாழ்த்து பெறுவதற்காக ஆண்டுதோறும் இந்த போயஸ் கார்டனுக்கு வருகை தருவார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் புத்தாண்டு வாழ்த்து பெறுவதற்காக அதிகாலை 5 மணி முதலே ரசிகர்கள் இந்த போயஸ் கார்டன் பகுதிக்கு வர தொடங்கியிருந்த நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வீட்டின் உள்ளே இருந்தபடியே அனைவருக்கும் கை உயர்த்தி தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்து தற்போது சென்றிருக்கிறார். ஆண்டுதோறும் சரியாக காலை 8 மணி முதல் 10 மணி முதல் அவர் தொடர்ச்சியாக ரசிகர்களை சந்தித்து வருவதன் காரணமாக காலையிலேயே இன்று காலை ரசிகர்கள் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்திருந்தாலும், இருப்பினும் கூட அவர் நேரடியாக வந்து அனைவரும் சந்திக்காமல் தன்னுடைய வீட்டின் உள்ளே இருந்தபடியே கையசைத்து அவர்களுக்கு தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். அதனை தொடர்ச்சி தற்போது ரசிகர்களை இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுமாறும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சந்தானம், தொண்டர்களை நோக்கி அவர் உற்சாகத்துடன் கையசத்தி அவர் வந்து புத்தாண்டு வாழ்த்து கூறியதை நம்மால் பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.